இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். ஆரி எம்ப்ராய்டரியில் இந்த ஒரு நெக் டிசைன் எப்படி போடலான்றது தான். இது வந்து லைக் ஒரு ஆரி எம்ப்ராய்டரி தெரியாதவங்க கூட இந்த நெக் வந்து ஒரு 5 மினிட்ஸில் போட்டுடலாம். ஸோ இது எப்படி போட்டோம்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்காக தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி நீடில் அண்ட் வந்து ஒரு ஜரி, அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் பீட், சின்ன பீடோ பெரிய பீடோ அது நம்மளோட விருப்பம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஒரு ஆரி காட்டில் வந்து இந்த கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறமா உங்களுக்கு எந்த இடத்துல டிசைன் வேணுமோ அந்த இடத்துல வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த மார்க்கிங்லாம் தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாகவே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனால் பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கிங் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு லைன்ஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். மார்க்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆரியில் வந்து பீட்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்காக கொஞ்சம் நீளமான நீடில் இருக்குது, அந்த நீடில் பீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நார்மலாக வந்து செயின் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி போட்டுட்டு வந்துட்டு ஒரு ஒரு பீடாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும், அவ்வளோதான். இது என்னென்னா லைக் இந்த கேப்ஸில் வந்து உங்களோட விருப்பம் தான், அதாவது எவ்வளோ லாங் கழித்து அந்த பீட் வரணுன்றதுலாம். நாங்கள் வந்து நம்ம விரலில் வந்து கொஞ்சம் ஒரு நுனி அளவு இருக்கிற மாதிரி ஓரளவு கேப் விட்டு ஒரு ஒரு பீடாக வச்சுட்ருக்கோம். இது வந்து லைக் இந்த மாதிரி ஒரு லைனாக வச்சியும் முடிச்சிடலாம், மல்டிப்புள் லைன்ஸாகவும் வைக்கலாம், ஆர் கிட்ட வச்சு நிறைய அப்படியே லைக் அடுக்காக செயின் மாதிரி வர மாதிரி பேட்டர்னாகவும் வைக்கலாம். இந்த ஒரு டிசைன் யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிப்புள் டிசைன்ஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து லைக் ரொம்ப ஒரு சிம்பிளான டிசைன், ஒன்றுமே இல்லை. ஆரியில் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நடுவில் ஒரு ஒரு பீட் வைக்க போகிறோம், அவ்வளோதான். இதோட ஃபினிஷ்ட் அவுட்லுக் வந்து லைக் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த டிசைன் வந்து எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா ப்ளவுஸில் அண்டு குழந்தைங்களுக்கு நம்ம தைக்கிற ஃப்ராக்ஸு, பாவாடை சட்டை, இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ்லலாம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கலாம். இது லைக் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், நீங்களேவே ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்காக ட்ரேசிங் அதெல்லாம் எதுவுமே கூட பண்ண வேண்டாம், நம்மளே வந்து லைக் நார்மலாகவே ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு ஸ்டிச்சஸ் லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதோட எண்டிங்லேருந்தே அப்படியே இன்னொரு கண்டினியூஷன் எடுத்துகிட்டு வரதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஒரு செயின் ஸ்டிச்சஸ்க்கும் நீங்கள் ஒரு நாட் போட்டுட்டு திரும்ப ஃப்ரெஷ் லைனாகவும் ஸ்டார்ட் பண்ணுறதாலும் பண்ணலாம். எனிவே அது வந்து ஷோல்டரில் வந்து நம்ம டெய்லர் வந்து மடித்து தைக்கும்போது அந்த இடம் உள்ளே போய்டுறதுனால அது எப்படி இருந்தாலும் வந்து ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 ஸ்டிச்சஸ், அதாவது 3-4 லைன்ஸ் வந்து நான் போட்டுக்க போகிறேன். அது என்னென்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிராண்டாக வேணும்னா லைக் அனார்கலி ட்ரெஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சட்டை மாதிரி வந்து கீழே வந்து ஃப்ராக் மாதிரி வரும். ஸோ மேலே இருக்கிற அந்த ஷர்ட் பேட்டர்னில் வந்து இது ஃபுல்லாகவே போட்டிங்கன்னா லைக் ரொம்ப ஒரு சிம்பிளான டிசைன், பட் அட் த சேம் டைம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், இதுதான் இதோட ஃபினிஷ்டு லுக், அவ்வளோதான். இந்த டிசைன் முடிஞ்சிருச்சு. ஸோ அது எத்தனை லைன்ஸ் வேணுன்றது வந்து உங்களுக்கு பொறுத்தது தான். உங்களுக்கு எத்தனை லைன்ஸ் வேணாலும் நீங்கள் அத்தனை லைன்ஸ் போட்டுக்கலாம். ஹோப் உங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களெல்லாம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆரி எம்ப்ராய்டரி வீடியோஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.